அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது ஆலய அதிசயங்கள். திருவண்ணாமலை சுவாமி எப்போதுமே ராஜகோபுரம் வழியாக வராமல் பக்கத்து வாசல் வழியாகத்தான் வெளியே வருவார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மொத்தம் 14 கோபுரங்கள் உள்ளன. வேறு எந்த கோவிலிலும் இவ்வளவு அதிகமான கோபுரங்கள் இல்லை. கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் உப்புளியப்பன் கோவிலில் தயாராகும் எந்த நெய்வேதிய பண்டங்களுக்கும் உப்பு சேர்ப்பதில்லை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பெருமாள் கோவில்களில் கொடுப்பது போல தீர்த்தம் கொடுக்கிறார்கள். வேறு எந்த சிவன் கோவிலிலும் இது போன்ற தீர்த்தம் கொடுப்பது கிடையாது. மூலவரை வீதி வளம் வருவது சிதம்பர நடராஜர் மட்டுமே. மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள பொற்றாமரை குளத்தில் மீன்கள் வளர்வதில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கல் அருகே உள்ள கேரளாபுரத்தில் சிவபெருமானுக்கு கோவில் உள்ளது. இங்கு அரச மரத்த அடியில் நிறமாறும் அதிசய விநாயகர் இருக்கிறார். ஆவணி மாதத்தில் இருந்து 6 மாதம் வெள்ளை நிறமாகவும் மாசி மாதத்தில் இருந்து 6 மாதங்கள் கருப்பாகவும் மாறிவிடுகிறார். சந்திரக்கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த சிலைக்கு இப்படி ஒரு சக்தி உள்ளது. சிதம்பர ஆலயத்தில் ஒரே இடத்தில் நின்றபடி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளையும் ஸ்ரீ நடராஜரையும் தரிசிக்கலாம். சைவர்களுக்குரிய திருவாதிரையும் வைணவர்களுக்குரிய வைகுண்ட ஏகாதசியும் ஒரே மாதத்தில் ஒரே திருக்கோவிலில் நடைபெறுவது சிதம்பரத்தில். எல்லா திருத்தலங்களிலும் பெருமாளின் இடது கையில்தான் சங்கு காணப்படும். திருக்கோவிலூர் மட்டும் வலது கையில் சங்கு வைத்துள்ளார். இமயமலை சாரலில் இருக்கும் திருத்தலங்களில் ஒன்றுதான் பத்ரிநாத். மே மாதம் முதல் வாரம் நடை திறப்பார்கள். நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் மூடுவார்கள். நவம்பரில் கோவிலை மூடும் போது ஒரு தீபம் ஏற்றுவார்கள். அந்த தீபம் மீண்டும் கோவில் திறக்கப்படும் வரை, அதாவது 6 மாதம் எரிந்து கொண்டே இருக்கும். காசியில் பள்ளிகள் இருந்தாலும் ஒழிப்பதில்லை. காசி நகரை சுற்றி 45 கல் எல்லை வரை கருடன் பறப்பதில்லை. குளித்தலை மணப்பாறை வழியில் இருப்பது ஐவர் மலை என்ற ரத்னகிரி மலை. இந்த மலையில் மேல் காகங்கள் பறப்பதில்லை. நவகிரக பிரதிஷ்டை கோவிலில் வடகிழக்கு பகுதியில்தான் அமைக்க வேண்டும் என்று சிற்பசாஸ்திரம் கூறுகிறது. ஆழ்வார் குறிச்சி நடராஜர் சிலை ஒரே கல்லில் ஆனது. தட்டினால் வெண்கல ஓசை வரும். சமயபுர ஸ்ரீ மாரியம்மன் உட்கார்ந்த கோலத்தில் மிக பெரிய திருமேனி. இவ்வளவு பெரிய ரூபமுள்ள அம்பிகை வேறு எந்த கர்ப்பகிரகத்திலும் இல்லை. இத்திருமேனி மூலிகைகளால் ஆக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகில் உள்ள சுருளி மலையில் குகையில் விபூதி அல்லல்ல வந்து கொண்டே இருக்கும். இந்த குகைக்கு திருநீர் குகை என்று பெயர். திருநீர் தானாகவே விளையும் மற்ற திருத்தலங்கள் கதிர்காமம், மருதமலை, திருநீற்றுமலை, கங்கை கரையில் உள்ள திருவனை. ரத்னகிரி மலையில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் பால் சிறிது நேரத்தில் தயிராக மாறும் அதிசயம் நடைபெறுகிறது. சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் தயிர் புளிப்பதில்லை. தேனி மாவட்டம் தெப்பம்பட்டியில் உள்ள வேலப்பர் கோவில் உள்ள மூலவ சுயம்பு மூர்த்தி இந்த கோவில் அருகே உள்ள மாமரத்தின் அடியில் இருந்து ஊற்று நீர் பொங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அம்மன் சன்னதி இல்லாத கோவில் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில். நன்றி, வணக்கம்.